குருவே துணை. இன்று நாம் பார்க்க போகும் சித்தர் வரலாறு அற்புதம் நிகழ்த்திய வீரராகவர். சென்னையில் உள்ள திருவெற்றியூர் என்னும் ஊர் சித்தர்கள் மகான்கள் ஜீவமுக்தர்களின் பேராற்றல் நிறைந்த இடமாகவும் இன்றும் பல மகான்கள் வருகை தருகின்ற இடமாகவும் இருக்கின்றது. அதாவது திருவெற்றியூர் வடிவடமியம்மன் ஆலயம் அமைந்துள்ள பகுதியை சுற்றிலும் பல இடங்களில் சமாதி அடைந்த மகான்களின் இருப்பிடங்களாகவே அமைந்துள்ளது. பல ஆச்சாரியார்களின் சமாதி பீடங்கள் இங்கே அமைக்க பெற்றுள்ளது. ஜீவ முக்தர்களின் பட்டினத்தர் அறியாதவர்கள் எவருமே இருக்க இயலாது. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வரைக்கே என்று வாசகம் ஒன்றை பட்டினத்தார் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தும். பட்டினத்தாரின் ஜீவ சமாதி திருவெற்றியூரில் அமைந்துள்ளது. மேலும் வேலூரில் சமாதி அடைந்துள்ள தோபா சுவாமிகள் போன்றோர் தவமிருந்த இடமாகவும் திருவெற்றியூர் திகழ்கின்றது. இந்த அருள் நிறைந்த புண்ணிய பூமியானது மகான்களின் ஞான புகழிடமாக திகழ்கின்றது. பட்டினத்தார் சமாதிக்கு அருகே திருவெற்றியூர் மயானத்தின் அருகே அமைந்துள்ளது நம் வீரராகவ பெருமான சுவாமிகளின் ஜீவ சமாதியாகும். வீரராகவ சுவாமிகள் ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்தவர் என்றும் பலரிடம் தெலுங்கில் பேசியும் அங்குள்ள மயான பகுதியில் தவம் இயற்றி அவதூதராக வாழ்ந்து வந்தார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் நவகண்ட யோகங்கள், நாடி வருபவர்களுக்கு பிணி தீர்க்கும் செயல்களை ஆகியவற்றை சிறப்புடன் செய்து ஜீவமுக்தி அடைந்த சித்தரே வீரராக சுவாமிகள் ஆவார். கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு ஜீவாமிர்தம் தன்னுடைய முதல் பணியாக அந்த ஆலயத்தின் திருப்பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பு சேர்த்து நெஞ்சம் மகிழ்கின்றது. இந்த அருள் பாக்கியம் கிட்டியது எல்லாம் வீரராகவின் பேருருளே. இந்த சமாதி எல்லையற்ற ஆற்றலை நிறைந்திருப்பதை அனைவரும் உணரலாம். ஜீவ சமாதியில் சென்று மனதார வணங்கி அமர்ந்து தியானத்தில் எல்லையில்லாத ஆனந்த பரவச நிலையை அடைய முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழும் ஜீவசமாதியாக வீரராகவரின் இருப்பிடம் இருக்கின்றது. இங்கு சென்று வருபவர்களுக்கு வாழ்வில் பல மாற்றங்கள் இருக்கின்றது என்பது அனுபவபூர்வமான உண்மை. சுவாமிகள் சமாதி அடைந்து 50 வருடங்களுக்கு மேல் ஆகின்றன. சமாதி அடைவதற்கு முன்பாக பல பிரபகங்கள் சுவாமிகளை நேரடியாக வந்து தரிசித்து சென்றுள்ளனர். மேலும் சுவாமிகளை சில இடங்களுக்கு அழைத்து சென்றும் அவரவர் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டுள்ளனர். இதுபோன்று தான் ஒரு பெரிய தொழிலதிபர் பிரச்சனை ஒன்றில் சிக்கிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த வேளையில் கண்டிப்பாக நான் இறந்து விடுவேன் என்ற சூழ்நிலையில் நினைத்து விதிவசத்தில் சிக்கி அழுது கொண்டிருந்த போது அப்போது அவ்வழியாக வந்த வீரராக சுவாமிகள் எதற்கும் பயம் வேண்டாம், நாளைக்கு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்துவிடும் என்று அருள் வாக்கு சொல்லி சென்று விட்டார். சுவாமிகளின் அவதூத நிலையை கண்ட அந்த தொழிலதிபர் இவ்வளவு பெரிய பிரச்சனையை இவ்வாறு எப்படி சொல்லிவிட்டு செல்கிறாரே, எனக்கு எதிராக பலரும் இருக்கும் பொழுது நான் எப்படி அதிலிருந்து மீள இயலும் என்று சந்தேகத்துடன் பார்த்தார். சுவாமிகள் சொன்னவாறே அடுத்த நாள் பதிவலுவலத்தில் ஏற்றிலிருந்த அனைத்தும் மாற்றப்பட்டு இந்த தொழிலதிபரின் பெயருக்கு வில்லங்கம் செய்யப்பட்டிருந்தது. எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்த தொழிலதிபர் இந்த மகிமையினை உணர்ந்து சுவாமிகளை தேடி வந்து தரிசித்து நன்றி கூறினார். இது போன்று பல்வேறு மகிமைகளை இந்த சமாதியிலிருந்து செய்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே மகான்களை செய்ய வேண்டிய கடமைகளை நம்மை தேடி வந்து அருள்வார்கள் என்பதே உண்மை. வாருங்கள், தரிசிக்கலாம். வீரராகவ ஜீவசமாதி, திருவெற்றியூர் மயானம், 800 விரைவு நெடுஞ்சாலை, திருவெற்றியூர், சென்னை. நன்றி. ஜீவாமிர்தம்.